நமது மக்கள் தொலைக்காட்சியில் கார்போனோ பயோ ஆக்டிவேட் அக்ரோ சயின்ஸ் லபாரட்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இன்றைக்கு இயற்கை முறையிலே விவசாயம் செய்தால் 60 கிலோ நெல்லுக்கு 40 கிலோ அரிசி கிடைக்கிறது. ஆனால் ரசாயன முறைகளை பயன்படுத்தி அதே 60 கிலோ நெல்லை அரிசி என்று சொன்னால் 30 கிலோ அரிசி கூட கிடைக்க மாட்டேங்கிறது. உபரிநிலங்களை கூட வந்து இப்ப நம்ம விவசாயம் பண்ற முடியுதுன்னா அது செயற்கை முறை வழியினாலதான் முடியுது. இன்றைக்கு நவீன விவசாயம் என்று சொல்லிக் கொண்டு அந்நிய ஏகாதிபத்தியம் நம் நாட்டின் மீது விஷத்தை விதைத்துக் கொண்டு பாம்பை போல கக்கிக் கொண்டிருக்கின்றன. காமராஜர் காலத்துல குழு கொஞ்சம் ஏற்பட்டது. அப்பதான் நேரு சொன்னாரு, என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு. அதுக்கு முற்பாடு ஒரு காணி 15 முட்டை விளைஞ்ச இடத்துல இன்னைக்கு 60 முட்டை விளைஞ்சது சார். காய்கறியில சிறந்த காய்கறி எதுங்க? நாங்களாம் ஒன்னா பூச்சி லேசா பட்டு சாப்பிட்டு இருந்தாதான் அதை சாப்பிடுவோம். ஏன்னா பூச்சியே சாப்பிடாத தகுதி இல்லாத ஒரு காய்கறி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது விஷம். உழவர் மேடை வரும் ஞாயிறு மாலை 4:30 காண தவறாதீர்கள். நமது மக்கள் தொலைக்காட்சியில் கார்போனோ பயோ ஆக்டிவேட் அக்ரோ சயின்ஸ் லபாரட்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இன்றைக்கு இயற்கை முறையிலே விவசாயம் செய்தால் 60 கிலோ நெல்லுக்கு 40 கிலோ அரிசி கிடைக்கிறது. ஆனால் ரசாயன முறைகளை பயன்படுத்தி அதே 60 கிலோ நெல்லை அரிசி என்று சொன்னால் 30 கிலோ அரிசி கூட கிடைக்க மாட்டேங்கிறது. உபரிநிலங்களை கூட வந்து இப்ப நம்ம விவசாயம் பண்ற முடியுதுன்னா அது செயற்கை முறை வழியினாலதான் முடியுது. இன்றைக்கு நவீன விவசாயம் என்று சொல்லிக் கொண்டு அந்நிய ஏகாதிபத்தியம் நம் நாட்டின் மீது விஷத்தை விதைத்துக் கொண்டு பாம்பை போல கக்கிக் கொண்டிருக்கின்றன. காமராஜர் காலத்துல குழு கொஞ்சம் ஏற்பட்டது. அப்பதான் நேரு சொன்னாரு, என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு. அதுக்கு முற்பாடு ஒரு காணி 15 முட்டை விளைஞ்ச இடத்துல இன்னைக்கு 60 முட்டை விளைஞ்சது சார். காய்கறியில சிறந்த காய்கறி எதுங்க? நாங்களாம் ஒன்னா பூச்சி லேசா பட்டு சாப்பிட்டு இருந்தாதான் அதை சாப்பிடுவோம். ஏன்னா பூச்சியே சாப்பிடாத தகுதி இல்லாத ஒரு காய்கறி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது விஷம். உழவர் மேடை நாளை மாலை 4:30 காண தவறாதீர்கள். நமது மக்கள் தொலைக்காட்சியில் கார்போனோ பயோ ஆக்டிவேட் அக்ரோ சயின்ஸ் லபாரட்டரிஸ் வழங்கும் உழவர் மேடை. இன்றைக்கு இயற்கை முறையிலே விவசாயம் செய்தால் 60 கிலோ நெல்லுக்கு 40 கிலோ அரிசி கிடைக்கிறது. ஆனால் ரசாயன முறைகளை பயன்படுத்தி அதே 60 கிலோ நெல்லை அரிசி என்று சொன்னால் 30 கிலோ அரிசி கூட கிடைக்க மாட்டேங்கிறது. உபரிநிலங்களை கூட வந்து இப்ப நம்ம விவசாயம் பண்ற முடியுதுன்னா அது செயற்கை முறை வழியினாலதான் முடியுது. இன்றைக்கு நவீன விவசாயம் என்று சொல்லிக் கொண்டு அந்நிய ஏகாதிபத்தியம் நம் நாட்டின் மீது விஷத்தை விதைத்துக் கொண்டு பாம்பை போல கக்கிக் கொண்டிருக்கின்றன. காமராஜர் காலத்துல குழு கொஞ்சம் ஏற்பட்டது. அப்பதான் நேரு சொன்னாரு, என்ன செய்யணும் எனக்கு தெரியாது, உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு உத்தரவு போட்டாரு. அதுக்கு முற்பாடு ஒரு காணி 15 முட்டை விளைஞ்ச இடத்துல இன்னைக்கு 60 முட்டை விளைஞ்சது சார். காய்கறியில சிறந்த காய்கறி எதுங்க? நாங்களாம் ஒன்னா பூச்சி லேசா பட்டு சாப்பிட்டு இருந்தாதான் அதை சாப்பிடுவோம். ஏன்னா பூச்சியே சாப்பிடாத தகுதி இல்லாத ஒரு காய்கறி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அது விஷம். உழவர் மேடை இன்று மாலை 4:30 காண தவறாதீர்கள்.